யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றுல தனுர்வேதம் என்ற தலைப்புல பெரியவா சொல்றத மேல வாசிக்கிறேன். அடுத்த இது வந்து பக்கம் 772 ஆரம்பிக்கிறது. ஜெர்மனியில் சகல ஜனங்களுக்கும் யுத்த பயிற்சி தந்ததில்தான் அவர்கள் மதோன்மத்தமாகி வேர்ல்டு வாரை உண்டாக்கி விட்டார்கள். நம் சாஸ்திர ஏற்பாடு இப்படி அல்ல. அதற்காக அகிம்சை என்று ஓவராக போய் நம்மை பயந்தாங்குள்ளிகளாகவும் தோற்றாங்குள்ளிகளாகவும் வைக்காமல் சத்திரிகளுக்கு என்று தனுர்வேதத்தை தந்திருக்கிறார்கள். மற்ற அரசர்களால் தன்னுடைய தேசத்துக்கு இம்சை நேரும்போது செய்ய வேண்டிய தண்டோபாயத்தை சொல்லுவது தனுர்வேதம். அதன்படி ஒரு அரசனானவன் எப்பொழுதும் சண்டை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது இராஜாங்கத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள், சீனா பாகிஸ்தான் யார் வாலாட்டினாலும் எங்களிடமும் மிலிட்டரி ப்ரிப்பேர்ட்னஸ் ராணுவ தயார் நிலை இருக்கிறது என்கிறார்கள். வாஸ்தவமாகவே தயாராக இருப்பது ஒன்று. அப்படி இல்லாவிட்டாலும் எதிரிக்கு தைரியம் கொடுத்து போகக்கூடாது என்பதற்காகவும் நம் ஜனங்களே டிமாரலைஸ் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவும் தயாராக இருப்பதாக சொல்லிக் கொள்வது இன்னொன்று. இது டிப்ளமசி என்ற ராஜதந்திரத்தின் கீழ் வந்துவிடும். இரண்டு விஷயங்கள், நாம் சேனைகளையும் ஆயுத ஸ்டாக்கையும் ரொம்ப ஜாஸ்தி ஆக்கி கொண்டாலும் அப்படி சொல்லிக் கொள்ளக்கூடாது. அப்பொழுது நமக்கு யுத்தவெறி அதிகம் என்று மற்றவர்கள் நினைக்கும்படி ஆகும். அதே மாதிரி நமக்கு சேனாபலம் ஆயுத கையிருப்பு போதாவிட்டால் இதையும் சொல்லிக் கொள்ளக்கூடாது. சொன்னால் இது மற்றவர்களை படையெடுக்க தூண்டி விடுவதாகும். இந்த டிப்ளமசி சமாச்சாரங்கள் உபவேதத்தில் இன்னொன்றான அர்த்தசாஸ்திரத்தில் வருபவை. தனுர்வேதப்படி ஒரு ராஜாவானவன் எப்பொழுதும் யுத்தத்துக்கு தயாராக இருக்க வேண்டும். துஷ்டராஜாக்கள் தன்னுடைய தேசத்தில் புகுந்து அலங்கோலம் பண்ணாமல் இருப்பதற்காக அவன் அப்படி இருக்க வேண்டும். க்ஷத்திரியனான ராஜன் க்ஷத்திரிய வீரர்களை கொண்டே தேசத்தை இப்படி ரட்சிக்க கடமைப்பட்டிருக்கிறான். தனுர் என்பது ஏன், ஆயுதங்கள் என்னென்ன, அவற்றை எப்படி பிரயோகம் பண்ணுவது என்பதே தனுர்வேதத்தில் முக்கியமான விஷயம். இதற்கு ஆயுர்வேதம் என்று பெயர் இல்லாமல் தனுர்வேதம் என்று ஏன் பெயர் என்றால், தனுஸ்தான் ஆயுதங்களுக்குள் முக்கியமானது. தனுஸ் என்றால் வில் என்று எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். சுத்தி, கதை, சூலம் முதலியவற்றை கையிலே பிடித்துக் கொண்டு எதிரே கிட்டக்க இருப்பவனிடம் மட்டுமே யுத்தம் செய்யலாம். ஈட்டியை தூரத்தில் இருப்பவர்களிடம் எய்து தாக்கலாமாயினும் அதோடு அந்த ஈட்டியை நம் கைக்கு திரும்பி வராமல் போனாலும் போய்விடும். தனுஸ் இப்படி இல்லை, அது கையை விட்டு போகிறதில்லை. அதில் எத்தனை அம்பு கொண்டு வேண்டுமானாலும் பூட்டி எய்து எத்தனையோ தூரத்தில் இருப்பவனையும் அடித்து தள்ளலாம். ஈட்டி நஷ்டம் மாதிரி இல்லை. அம்பு போவது அம்பு ஈட்டி போல அத்தனை பெருசோ கனமானதோ இல்லை. அது போகிறது பெரிய நஷ்டமில்லை. பலசாலியாக இருக்கிற ஒரு க்ஷத்ரியன் நூற்றுக்கணக்கான அம்புகளை கொண்ட அம்பரா துணியை ஈஸியாக தோளில் தாங்கிக் கொண்டிருப்பான். சரமாரி என்ற வார்த்தை இருக்கிறது. சுலபமாக ஒரு அம்பு போனால் இன்னொன்று என்று மழை மாதிரி பெய்கிற மாதிரி விட்டுக்கொண்டே இருக்கலாம். அத்தனை அம்புகளுக்கும் ஆதாரமாக பூட்டப்படும் தனுஷ் மாறாது. அஸ்திரம் சஸ்திரம். அஸ்திரம் சஸ்திரம் என்ற ஆயுதங்கள் இரண்டு வகைப்படும். ஆயுதத்தின் சக்தி, அதை பிரயோகிக்கவரின் சாமர்த்தியம் ஆகியவற்றை கொண்டு மட்டுமே சத்ருவை அடிப்பது சஸ்திரம். எல்லா ஆயுதங்களுமே இப்படிப்பட்டவைதானே என்று தோன்றலாம். வாஸ்தவம்தான். தற்காலத்தில் ஆயுத சக்தி, அதை போடுகிறவனின் யுத்த தந்திரம், இந்த இரண்டு மாத்திரம்தான் யுத்தத்தில் வெளியாகிறது. ஆனால் முற்காலத்தில் இதோடு மந்திர சக்தியும் யுத்தத்தில் பிரயோஜனப்பட்டு வந்தது. மந்திர சக்தியோடு பிரயோகிக்கப்படும் ஆயுதமே அஸ்திரம். பெரிய ரிஷிகளாக, அவதாரங்களாக, உத்தம புருஷர்களாக இருக்கப்பட்டவர்கள் மந்திரத்தை சொல்லி ஒரு தர்பை புல்லை பிரயோகித்தால் கூட அது சத்ருவை சைன்யத்தோடு குண்டோடு அழித்திருக்கிறது. ஆனாலும் பொதுவில் ஆயுதங்களிலே மந்திரங்களையும் சேர்த்து, அதாவது சஸ்திரங்களையே அஸ்திரங்களாக்கித்தான் யுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த சஸ்திரங்களில் முக்கியமாக இருப்பது தனுஷ் தான். பிரம்மாவை குறித்து மந்திர சக்தி கொண்ட பிரம்மாஸ்திரம், விஷ்ணுவை குறித்து மந்திர சக்தியுடன் கூடிய நாராயணாஸ்திரம், பரமசிவனை குறித்து பாசுபதாஸ்திரம், இப்படியே தேவதைகளை குறித்து வருணாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், கருடாஸ்திரம், நாகாஸ்திரம் என்கிறவைகளை புராண கதாபாத்திரங்கள் விட்டதாக வரும்போது தனுசிலே சரத்தை பூட்டித்தான் இதை அஸ்திரங்களாக்கி விட்டதாக போட்டிருக்கிறது. இப்பொழுது ஆட்டம் பாம்பு போட்டவுடன் எத்தனை உத்பாதம் உண்டாயிற்றோ அதைவிட அதிகமாக இந்த அஸ்திர பிரயோகங்களின் போது உண்டானதாக புராணங்களிலிருந்து தெரிகிறது. ஒரு ஆயுதத்தை வீசினானாம், உடனே ஆகாசம் வரை புகை எழுப்பிற்றாம். அக்னி பிரவாகம் வந்து ஜலாசயங்கள் வற்றிட்டாம்.
பட்சிகளே முதற்கொண்டு செத்து விழுந்ததாம். கர்ப்பத்தில் இருந்த பிண்டங்கூட சேதமாயிற்றாம். இதெல்லாம் வெறும் புரளி என்று புராண வர்ணனைகளை நம்பாமல் இருந்தவர்களுக்கும் ஆட்டம்பாவின் பவரும் ரேடியேஷனும் புராணத்தில் சொல்லியிருப்பது வாஸ்தவமாக இருந்திருக்கணும் என்ற நம்பிக்கையை உண்டாக்கியிருக்கின்றன. ஒரு சின்னஞ்சிறிய அணுவை பிளப்பதால் பிறக்கும் சக்தியை விட சகல சிருஷ்டிக்கும் பீஜமான மந்திர சப்தங்களை பிளப்பதில் உண்டாகும் சக்தி எவ்வளவோ அதிகமாகும். ஒரு அஸ்திரத்துக்கு எதிராக இன்னொரு அஸ்திரத்தால் எதிர் அஸ்திரம் விடுவதுண்டு. இப்படி நாகாஸ்திரம் பவரை காட்டாமல் நியூட்ரலைஸ் செய்வது கருடாஸ்திரம். பாம்பை ஜெயிப்பது கருடன் இல்லையா? அதனால் ஆக்னேயாஸ்திரத்துக்கு எதிர் அதனால் ஆக்னேயாஸ்திரத்துக்கு எதிர் வருணாஸ்திரம். மந்திரசக்தி ஆயுசக்தியை விட எவ்வளவோ பெரிது என்பதாக காளிதாசன் ரகுவம்சத்தில் திலீபன் வாய்மொழியாக அழகாக தெரிவிக்கிறான். குலகுருவான வசிஷ்டரின் ஆசிரமத்துக்கு சூரியகுல ராஜனாக திலீபன் போகிறான். அவர் அவனிடம் ராஜ்யத்தின் க்ஷேமத்தை பற்றி விசாரிக்கிறார். அதற்கு அவன், தாங்கள் குலகுருவாக இருந்து ஆசீர்வாதம் பண்ணி கொண்டிருக்கும் போது ராஜ்யத்தின் க்ஷேமம் எப்படி குறைவுபடும்? என்னுடைய அம்பு ஏதோ நேரே இருக்கிற சில பேரை அடிக்கிறது என்றால் தங்களுடைய மந்திரமோ எங்கெங்கேயோ இருக்கிற கெட்ட சக்திகளையும் அடித்து என் அம்பையே பிரயோஜனமில்லாமல் பண்ணிவிடுகிறது. ராஜ்யம் நன்றாயிருக்கிறது என்றால் அதற்கும் காரணம் என் சத்திர பலம் இல்லை. அந்த பலத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற தங்களுடைய பிரம்ம தேஜஸ்தான் என்கிறான். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.